தமிழ் சினிமாவில் இப்போ இருக்க பிக் ஸ்டார்ஸ்லாம் அவங்களுக்கான மார்க்கெட்டையும் தாண்டின பட்ஜெட் போட்டு தான் இப்போ படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரிலீஸ் தேதிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு பக்கமான ரிலீஸ் தேதியை லாக் பண்ணி வச்சுருக்க தமிழ் படங்கள் என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்க பிக் ஸ்டார்ஸோட படங்கள் என்னங்கிறத பார்த்துருவோம். சிவகார்த்திகேயனோட மாவீரன் ஜூலை 14 ரிலீஸ் ஆகுது. ரஜினியுடைய ஜெயிலர் ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகுது. லியோ அக்டோபர் 19 தேதி ரிலீஸ் ஆகுது. அயலான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. கேப்டன் மில்லர் 2023லையும் கங்குவா 2024 ஜஸ்ட் இயர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட மாவீரன் ஜூலை 14 ரிலீஸ் ஆகுது. முதல் முதலாக சிவகார்த்திகேயன் ஜூலை மாதத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அவருக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருக்கும். நார்மல் வீக்கெண்டில் தான் படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் ஜூலை 14 அடுத்த 15 நாட்களுக்கு ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்னு எந்த நாளுமே கிடையாது. ஜூலை 29 மொகரம் பண்டிகை வருது, பட் அது சனிக்கிழமையில் வருது. ப்ளஸ் அந்த தேதியில் வேற ஒரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹாலிடே மாவீரனுக்கு எந்த விதத்துலையும் உதவாது. இந்த சுச்சுவேஷனெலாம் வச்சு பார்க்குறப்ப மாவீரனோட கிளாஷ்க்கு எந்த படங்களும் வராமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஆனால் லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஜெயம் ரவியோட இறைவன் ஜூலை 14 ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு. டான், டாக்டர், பிரின்ஸ் இந்த படங்கள்லாம் முதல்ல அனௌன்ஸ் பண்ண தேதியிலிருந்து தள்ளி போயிருந்தாலும் தள்ளி போன டேட் பக்கமான ரிலீஸ் தேதியாக இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு பிரின்ஸ் போஸ்ட்போன் ஆகி தீபாவளி வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகுச்சு. டான் போஸ்ட்போன் ஆகி சம்மர் ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆகுச்சு. டாக்டர் போஸ்ட்போன் ஆகி பூஜா ஹாலிடேஸ்க்கு ப்ரீ வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகுச்சு. பட் மாவீரன் தான் சாதாரண தேதிக்கு ப்ரீ போன் ஆகியிருக்கு. ரஜினியுடைய ஜெயிலர் ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 12 படங்கள் ஆகஸ்ட்டில் ரஜினி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இவரோட டெபியூட் மூவி அபூர்வ ராகங்கள் மூவியே ஆகஸ்ட்டில் தான் ரிலீஸ் ஆகுச்சு. நார்மல் வீக்கெண்டில் தாங்க படம் ரிலீஸ் ஆகுது. பட் ரஜினிக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணுறது பாசிட்டிவ் தான். ஆகஸ்ட் 10 அடுத்த 20 நாட்களுக்கு ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்னு பார்த்தா ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா வருது. இதுவும் ஜெயிலருக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா வீக் டேஸில் தான் சுதந்திர தின விழாவை வருது. பட் ரஜினியுடைய ப்ரீவியஸ் 3 படங்கள் பேட்டா, தர்பார்லாம் பொங்கல் வீக்கெண்ட்க்கும் அண்ணாத்த தீபாவளி வீக்கெண்டுன்னு பிக் ஃபெஸ்டிவல் டேட்டில் ரிலீஸ் ஆகுச்சு. அந்த மாதிரி ஜெயிலருக்கு ஹாலிடே அமையல. இந்த ஆகஸ்ட்டில் மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தா ஹிந்தியில் அனிமல் ஆகஸ்ட் 11 தேதியும், வேக்சின் வார் ஆகஸ்ட் 15 தேதியும், டோலிவுட்ல போலா சங்கர் படம் ஆகஸ்ட் 11 தேதினு மூவிலாம் ரிலீஸ் தேதி லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதர் லாங்குவேஜ் ரீஜனில் பார்த்தா ஜெயிலருக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஹெவி காம்படிஷனே இருக்கு. தமிழகத்தில் எந்த மூவியும் கிளாஸ் போடுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். விஜயோட லியோ அக்டோபர் 19 தேதி ரிலீஸ் ஆகுது. 8 படங்கள் இதுவரைக்கும் அக்டோபரில் விஜய்க்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் பிகில், மெர்சல், கத்தி, திருமலைன்னு பாக்ஸ் ஆஃபீஸில் பிக் சக்ஸஸை கொடுத்த படங்கள்லாம் அக்டோபரில் தாங்க இவருக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ சென்டிமெண்ட்டாக பார்த்தா விஜய்க்கு அக்டோபர் ஒரு பக்கமான மாதம். இந்த மூவி பூஜா ஹாலிடேஸ்க்கு டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பூஜா ஹாலிடேஸ் வீக் டேஸில் தாங்க வருது. அதாவது திங்கள், செவ்வாய்னு பூஜா ஹாலிடேஸ் இந்த வீக் டேஸில் தான் வருது. பட் மூவி வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஸோ வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்னு 6 நாட்கள் தொடர்ந்து பக்கமான டேட்ஸ் அமைஞ்சிருக்கு. ப்ளஸ் பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சதும் புதன் வியாழனுக்கு அடுத்து வீக்கெண்டு. ஸோ அந்த 6 நாள் ப்ளஸ் இந்த 5 டேஸ்னு 11 நாட்கள் தொடர்ந்து சிறப்பான தேதிகளாக அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக மெர்சல் அண்ட் பிகில் விஜய்க்கு எப்படி ஒரு பிக் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸாக கொடுத்ததோ அதுபோல் லியோவுக்கும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதர் லாங்குவேஜில் பார்த்தா பாலிவுட்டில் கணபாத், டோலிவுட்டில் ராம் பொத்தினி மூவி, டைகர் நாகேஸ்வரராவ் மூவிலாம் அக்டோபர் 20 தேதி லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதர் லாங்குவேஜஸில் லியோ படத்துக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பயங்கர காம்படிஷன் இருக்குது. சிவகார்த்திகேயனோட அயலான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. நவம்பர் 12 தேதி தீபாவளி வருது. ஸோ அயலான் நவம்பர் 10 தேதி ரிலீஸ் ஆகும். போன வருஷம் தீபாவளியில் பிரின்ஸ் படத்துக்கு கிடைச்ச பம்பரான ஹாலிடேஸ் அளவுக்கு இந்த வருஷம் அயலானுக்கு அமையல. 2022 திங்கக்கிழமை தீபாவளி வந்தது. பிரின்ஸ் படத்தை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணாங்க, அதனால 4 டேஸ் கிடச்சிதுங்க. பட் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமையே தீபாவளி வரதால 3 டேஸ் தான் அயலானுக்கு கிடச்சிருக்கு ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு. முதல் முதலாக சிவகார்த்திகேயனோட மூவி நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது. ப்ளஸ் முதல் முதலாக சிவகார்த்திகேயனுக்கு பேன் இந்தியா மூவி ரிலீஸ் ஆகுது. மாவீரன் அண்ட் அயலான் ரெண்டு படங்களுமே சிவகார்த்திகேயனுக்கு மார்க்கெட் ரீதியாகவும் ரிலீஸ் ஐடியா ரீதியாகவும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்க போகுது. தனுஷோட கேப்டன் மில்லர் 2023 சூர்யாவோட கங்குவா இயர்லி 2024 மென்ஷன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னோட கெஸ் கேப்டன் மில்லர் டீசர் ஜோலியில் வரும். ப்ளஸ் மூவியோட ஷூட்டிங் இன்னும் முடியலை. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வேறு இருக்குது. அந்தாண்ட செப்டம்பர் 7 தேதி ஜவான், செப்டம்பர் 28 சலார், அக்டோபர் 19 லியோன்னு அந்த 2 மாதங்களையுமே 80% இவங்க 3 பேர் மட்டுமே லாக் பண்ணி வச்சிட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கேப்டன் மில்லர் செப்டம்பரில் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் 40% தான் இருக்குது. மீதி 60% நவம்பர் தான் நான் சொல்வேன். பார்ப்போம். கங்குவா படத்தை எடுத்துக்கிட்டால் ஏற்கனவே சங்கரோட இந்தியன் 2 2024 சம்மருக்கும் கேம் சேஞ்சராக பொங்கலுக்கும் டார்கெட் பண்ணி வச்சிட்டாரு. ப்ளஸ் பிரபாஸோட ப்ராஜெக்ட்கே
பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அஜித்தோட விடாமுயற்சி பிப்ரவரி இல்லைனா மார்ச்சில் ரிலீஸ் ஆகும். ஜூனியர் என்டிஆரோட என்டிஆர் 30 ஏப்ரலில் ரிலீஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட படங்கள் இப்போவே 2024 முதல் 4 மாதங்களை லாக் பண்ணி வச்சிட்டாங்க. கங்குவா படம் இயர்லி 2024 சொல்லியிருக்கிறதால முதல் 3 மாதங்களில் தான் இவங்களும் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பயங்கரமான டஃப் காம்படிஷன் 4 மூலையிலிருந்து கங்குவாவுக்கு வரப்போகுது. ஸோ ஃபைனலாக பெஸ்ட் ரிலீஸ் தேதி நான் ஆர்டர் பண்ணால் என்னோட ஒப்பீனியன் ஃபஸ்ட்டு லியோ ரிலீஸ் டேட் அக்டோபர் 19, செகண்டு ஜெயிலரி ரிலீஸ் டேட் ஆகஸ்ட் 10, 3 அயலான் ரிலீஸ் டேட் நவம்பர் 10, 4 மாவீரன் ரிலீஸ் டேட் ஜூலை 14, கேப்டன் மில்லர் அண்ட் கங்குவா இந்த 2 படங்களோட ரிலீஸ் தேதி என்னவாக இருக்கும்ன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.